ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போறது கெட் அவுட். இது 2017 ரிலீஸ் ஆன தாறுமாறான ட்விஸ்ட் நிறைந்த த்ரில்லர் படம். படத்தோட ஒன்னு என்னன்னா, பயங்கர டீப் லவ். அந்த லவ்ல ஒரு சின்ன கலங்கமும் பார்க்க முடியாது. ரோஸ்க்கு எப்படியாவது கிறிஸ்ஸ கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை, பட் கிறிஸ்ஸுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன். ரெண்டு பேரும் முடிவு பண்ணி ரோஸோட ஃபேமிலிய மீட் பண்ண போறாங்க. ரோஸோட ஃபேமிலியில இருக்கவங்க கிறிஸ்ஸ ஏத்துக்கிட்டாங்களா, அவங்களோட கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சா அப்படிங்கறது சொல்லக்கூடியதா இந்த கதை. இந்த கதையில பயங்கர ட்விஸ்டான பல சம்பவங்கள் நடக்க இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் நடக்க இருக்கு. வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் பிளாட்ஃபார்ம்ல நடந்து போயிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு காரம் ஒரு பக்கத்துல வந்து நிக்குது. அவர் எங்க நிக்கிறாரோ அந்த காரம் அவரையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. யாரா இவன், நான் நிக்கிற இடத்துல எல்லாம் நின்னுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போலான்னு போறாரு. அந்த காரு திடீர்னு நிக்குது, டோர் ஓபன் ஆயிருக்கு. கார்ல இருக்க டோர் ஓபன் ஆயிருக்கே, டிரைவர் எங்க போனான்னு எட்டி பாத்துட்டு இருக்கும் போது பின்னல இருந்து கார்க்குள்ள இருந்து ஹெல்மெட் போட்ட ஒருத்தவன் இவனை அடிச்சு டிக்கில போட்டு கடத்திட்டு போறான். இங்க டைட்டில போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ரிசு ரோசு பிளான் பண்ண மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸ மீட் பண்ண போயிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ரோஸ் கிறிஸ விட்டு கொடுக்க மாட்டான். ஃபார் அன் எக்ஸாம்பிள், அவன் ஸ்மோக் பண்ண போவான், அத கூட டக்குனு புடுங்கி கார்ல இருந்து வெளியில தூக்கி போட்டுறான். சோ அந்த அளவுக்கு அக்கறையா கிறிஸ பாத்துக்கிறான். இவன் கார்ல கொஞ்சம் தூரம் போனவங்க கிறிஸுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாவே இருக்கும். நம்ம ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன், அவங்க ஒயிட், நம்மளை ஏத்துப்பாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். கிறிஸுக்கு பெருசா சொந்த பந்தம்னு யாருமே கிடையாது. டக்குன்னு அவனுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் ராடுக்கு கால் பண்றான். அவன் ஃபர்ஸ்ட் போகாத அப்படின்னு சொன்னவன் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ரோஸ் கிட்ட பேசுறான். ரோஸ் கிட்ட கொஞ்சம் ஃபிளிட்டரா பேசுற மாதிரி இருக்கு, அதாவது விளையாட்டுக்கு ஒரு இதுவா பேசுறான். உடனே கிறிஸ் அதை பார்த்துட்டு போதும் போதும் நீங்க பேசுனது போனை கொடுங்கன்னா, ரோஸ் வந்து ரொம்ப பரவாயில்லப்படுறியா அப்படின்னு கேக்குறா. திடீர்னு உங்க கார்ல ஏதோ ஒண்ணு பாஞ்சு டிரைவ் பண்றது ரோஸ் தான். போற வழியில திடீர்னு ஒரு மான் வந்து அடிபட்டுருது கார்ல. கார் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுது. இறங்கி பார்த்தவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரோஸ் போலான்றா, இல்ல கிறிஸ் ஒரு நிமிஷம் இல்ல, என்ன அடிபட்டுச்சு நம்ம போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மின்னல் வேகத்துல அது வந்து மோதும். டக்குன்னு போய் பாக்குறா, ஒரு மான் இறந்து போய் கிடக்கு. அதை பார்த்துட்டு ஃபீல் பண்றான். அது மட்டும் இல்ல, போலீஸுக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, எங்க கார்ல வந்து மோதிடுச்சு, நாங்க தான் இடிச்சோம்னு சொல்ல முடியாது, அதுவே வந்து தானா விழுந்துருச்சு. சோ அப்படின்னு சொல்லும் போது போலீஸ் ஆபீசர் ஐடி கார்டை கொடுங்க அப்படின்ட்டு கிறிஸ் கிட்ட கேட்க, ரோஸ் அதை வழி மறிச்சு இல்ல டிரைவ் பண்ணிட்டு வந்தது நான் தான், அவரோட ஐடி கார்டை எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கா. சரின்னு அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வண்டியில கிளம்பி போறாங்க வீட்டுக்கு. போனா ஒரு அடர்ந்த காடு, காட்டுக்குள்ள நடுவுல ஒரு வீடு, அழகான வீடு. போற வழியிலேயே ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் கார்டனரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. பட் அவரோட பார்வையே வித்தியாசமா இருக்கு. வீட்டுக்கு போனோம்னா அப்பாவும் அம்மாவும் வெல்கம் பண்ற விதம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. சரின்னு அவங்க வீட்டுக்குள்ள போனோம்னா அதுக்கப்புறம் வீட்டுல கிறிஸ பத்தி விசாரிக்கிறாரு. அவங்கப்பா என்னப்பா பண்ற, இது பண்ற, ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு எல்லாம் விசாரிக்கிறாரு. பையனை ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இன்டென்ஷன் அதையும் வெளிப்படுத்துறாங்க. ரோஸோட அம்மா பார்த்து பார்த்து கிறிஸுக்கு பணிவிட பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா ரோஸோட அண்ணன் ஜேமி என்று ஆறாம். வீட்டுக்கு வந்தவன் கிறிஸ் கிட்ட கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நடந்துக்கிறான். கிறிஸ வம்பு கிழத்துட்டே இருக்கான். எது பேசினாலும் அதுக்கு ஏருக்கு மாறா பேசிட்டு இருக்கான். இப்படியே அவங்க வாக்குவாதம் போது இருந்தாலும் கிறிஸ பிடிக்கலன்றது அவனோட பேச்சுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அவங்க அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அம்மாவும் சாரி கேக்குறாங்க. அவனோட நடவடிக்கையே இப்படிதான், கொஞ்சம் மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாம் ரெக்வஸ்ட் பண்றாங்க. இப்படியாப்பட்ட நல்ல ஃபேமிலியில நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போக போறோம்ன்ற மாதிரி அவரு திங்க் பண்றாரு. ஜேமி மிஸ்பிஹேவியர் பண்ணதுல கிறிஸுக்கு நிம்மதியான தூக்கம் இல்ல. ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றான், ஒரு இன்கன்வீனியன்ஸா ஃபீல் பண்றான். சரி வெளியில போய் ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளியில இறங்கி போறான். போற வழியில பார்த்தா வெளியில ஒரு கார்டனர் இருந்தாலுங்களா, அவன் அப்படி இடிக்கிற மாதிரி ஓடி போறான். அடுத்த செகண்ட் பார்த்தா என்ன, இந்த ஃபேமிலி எல்லாம் வியர்டா இருக்காங்களே அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு சர்வன்ட் லேடி இருப்பா, அவளும் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன். அவளை பார்த்தா கண்ணாடியில தன்னை தானே பார்த்து அழகுபடுத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. வெளியில யாரு நிக்கிறாங்கன்னு கூட தெரியாம அவ அப்படியே சிரிச்சிட்டு இருக்கா. எல்லாம் லூசுங்களா இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறான். அவங்க மாமியார், அதாவது கிறிஸ்டோட அம்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஹிப்னடைஸ் பண்றதுல பெரிய ஆளு. சோ அவங்க ஒரு காஃபி கப்ப வச்சுக்கிட்டு கிறிஸ் அந்த சேர்ல உட்கார சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் தெரியாத கிறிஸ் அந்த சேர்ல உட்கார்ந்துறான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த அம்மாக்கு ஹிப்னடைஸ் கிறிஸ் பண்ண திடீர்னு கிறிஸ் கண்ணுல இருந்து தார தாரையா மழை மாதிரி கண்ணீர் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. பாத்தீங்கன்னா கிறிஸுக்கு ஏன் அழுகுறோன்னே தெரியல. தன் ஃபியூச்சர் பாஸ்ட் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அப்படியே அழுதுட்டு இருக்கான். அடுத்த சீன்ல தூக்கத்திலயும் எந்திக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து வெளியில ஒரு கார்டனர் இருந்தார் இல்லைங்களா, அவர் வந்து சாரிப்பா நைட் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன், பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நின்னுட்டு இருந்தேன், டக்குன்னு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல ஓடி வந்த ஸ்பீட, அதனால உன்ன பயமுத்திட்டேன்னு நினைக்கிறேன் சாரின்னு. அப்பதான் ரியலைஸ் பண்றான், ஓ நமக்கு நைட்டு நடந்தது கனவு கிடையாது, உண்மையா தான் நடந்திருக்குன்ட்டு திரும்ப அங்க போட்டோகிராஃபி எடுத்துட்டு இருக்கான். சீனரிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு அவன் ரோஸ் கிட்ட பேசுறான். ரோஸ் இது மாதிரி நடந்ததெல்லாம் உண்மைதான் அப்படின்னு, வேற ஒன்னும் இல்ல கன்ஃபியூஷன்ல இருக்க, எங்க பேரண்ட்ஸ் ஒன்னு ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, நீ ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்னால ஒரு கில்டி கான்சியஸ்ல இருக்கியோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையாலே அவனை மடக்கிடுறான். ஏ இன்னொரு விஷயம் சொல்லணும், இன்னைக்கு எங்களோட ஃபேமிலி பார்ட்டி இருக்கு,
இதுல நீ கலந்துக்க போற ஒன்னே என்னையும் என்னோட ஃபேமிலியே பார்க்க போறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட ரெஸ்பான்ஸ் நீ பாரு. கண்டிப்பா அவங்களுக்கு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்னா ரொம்ப பிடிக்கும், உனக்கு மரியாதை கொடுப்பாங்க, நீ எந்த கன்ஃபியூஷனும் படாத, நான் இருக்கேன் இல்ல அப்படின்னு சொல்றா. அந்த ஃபேமிலி பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது, எல்லா ரிலேஷனும் வந்து கலந்துக்கிறாங்க. வந்தவங்க எல்லாம் அப்படியே கிறிஸ்ஸ வந்துட்டு ஒரு பொம்மை மாதிரி அப்படியே ட்ரீட் பண்றாங்க. அப்படியே தொட்டு பாக்குறது, அவனோட ஹெல்தி, அவனோட பாடி கண்டிஷன் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு. சோ இவன் நினைச்சுக்கிறான், சோ இவங்க எல்லாம் ஒயிட் இல்ல, பிளாக் பீப்புள்ஸ் பார்த்தாலே கொஞ்சம் வியர்டா தொட்டு பாப்பாங்க, முடி எப்படி இருக்குன்னு பாப்பாங்க, சோ அதுக்காக தான் இப்படி பிஹேவ் பண்றாங்க போல இருக்குன்னு அவன் நினைச்சுக்கிறான். சரி, இங்க இருக்கவங்க எல்லாரையும் நம்ம ஒரு போட்டோ எடுக்கலாம்னு மொபைல்ல பிளாஷ் லைட் ஆன் ஆயிருக்கு, அது தெரியாம இவன் போட்டோ எடுக்க அங்க நிறைய பேர் வந்து வந்த ஃபேமிலியில இருக்கவங்கல ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் கூடவே வந்திருக்காரு. ஏதோ ஒரு ரிலேஷன், சொந்த ரிலேஷன்ற மாதிரி சொல்றாங்க, வேலை பாக்குற மாதிரி சொல்றாங்க. சோ ஒரு ஒரு ஃபேமிலியிலயும் ஒரு ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் இருக்காங்க. சோ என்னடா அது, இந்த ஃபேமிலி ஃபுல்லா இப்படியேதான் இருக்கு, நம்ம ஒரு போட்டோ எடுக்கலான்ட்டு டக்குன்னு மொபைல்ல இருந்து கிளிக் பண்ண, அதுல இருக்க பிளாஷ் லைட் ஆப்போசிட்ல இருக்க ஒருத்த மேல பட, அவனுக்கு திடீர்னு மூக்குல இருந்து ரத்தம் வந்து அவன் வியாடா நடந்துக்கிறான். நீ முதல்ல ஏன் இங்க வந்த, நீ முதல்ல இங்க இருந்து போ, ஆ உன் காச்சு மூச்சுன்னு கத்துறான். உடனே இதுல ஃபெட்அப்பான கிறிஸ் அவனோட ஃப்ரெண்ட் ராடுக்கு கால் பண்ண, சரி நீ எடுத்த போட்டோவை எனக்கு அனுப்பி வேணும்னு. அந்த போட்டோவை பார்த்துட்டு அவன் சொல்றான், ஐயோ இவ யாருன்னு தெரியாதா, கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்சம் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் எல்லாம் காணா போனாங்க இல்லையா, இத பத்தி நம்ம கூட பேசிருக்கமே, அவன் தான் இவன். ஏன் அங்க ஏதோ வியாடா நடக்குதுரா, முதல்ல தப்பிச்சு வா அப்படின்னு சொன்னோட என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு பக்கம் இந்த ஃபேமிலியில ரொம்ப பாச மழையே பொழியறாங்க, பட் இவனுக்கே அங்க இருக்க பிடிக்கல, ஏதோ சங்கோஜமா இருக்கு, எல்லாமே வியர்டா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. நேரா வந்து ரோஸ் கிட்ட, இன்னைக்கு நம்ம கிளம்புறோம், எனக்கு வேற வேலை இருக்கு, வா போலான்னு அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு போலான்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு அவங்க பேக் எல்லாம் எடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பும் போது டக்குன்னு ஒரு டிராயர்ல நிறைய போட்டோஸ் இருக்கு. அதுல பார்த்தா ரோஸ் நிறைய ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் கூட போட்டோ எடுத்திருக்கா, செல்ஃபி எடுத்திருக்கா, நெருங்கி பழகிருக்கா. இது ஒண்ணுமே புரியாம டக்குன்னு அந்த டிராலே வச்சுட்டு ரோஸ் அதுக்குள்ள வந்துடுறா, ஒண்ணும் இல்ல நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாங்க. கீழே பார்த்தா ஃபேமிலி மொத்தம் கொல்லக்குட்ட கும்பல் மாதிரி வாசலை மறைச்சுக்கிட்டு வழி விடாம நிக்குதுங்க. ரோஸ் முதல்ல அவன் பேக்ல இருந்து சாவி எடுனோட அவள் தேம்பி தேம்பிக்கிட்டு, ஏன் இப்ப வியர்டா நடந்துக்கிறீங்க, அவன் பயப்படுறான் பாருங்க, அவனை ஃபர்ஸ்ட் வழி போகிறதுக்கு வழி விடுங்க, என்னடா இப்படி பண்ற அப்படின்ட்டு அவங்க அண்ணனை கோபமா கோச்சுக்கிற மாதிரி அவ சாவி எடுக்கிறேன்ட்டு பேக தடவிட்டே இருக்காள். வழிய சாவி எடுத்த பாடு இல்ல, திடீர்னு பார்த்தா அவங்க அண்ணன் கையில ஒரு பெரிய கட்டை மாதிரி வச்சிட்டு இருக்கான். அதால கிறிஸ்த தாக்க ஒரு பக்கம் ரோஸ் அழுதுகிட்டே இருக்காங்க, ஐயோ பேக்ல இருந்து சாவி எடுக்க முடியல, என் கிறிஸ்த விட்டுடுங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, ஆ ஊண்டு புலம்பிக்கிட்டே அழுதுகிட்டே தேம்பிக்கிட்டே அந்த சாவியை தேடிட்டு இருக்கான். தேடி சாவிய கையில எடுத்தவ அப்படியே அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்ங்க, அவளும் வில்லத்தனமா அந்த சாவியை காமிச்சிட்டு என்கிட்ட தான் சாவி இருக்கு, என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி பாக்குறா. ஐயோ இந்த ஃபேமிலியே ஃப்ராட் ஃபேமிலி போல இருக்கு, நம்மள கூட்டிட்டு வந்து கொலை பண்ண போறாங்க அப்படிங்கறது இவனும் உணர்ந்துடுறான். மாட்டிக்கிட்டோம், என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். இருந்தும் விடாம சண்டை போடுறான், அதனால முடிஞ்ச அளவுக்கு தாக்க வரவங்கள அவன் அடிக்கிறான். அதுக்குள்ள ஒரு டீ கப்ப வச்சு அவங்க அம்மா இவனை மயக்கம் பண்ண வச்சிடறா, அவதான் ஹிப்னடைஸ் பண்றதுல பயங்கர வில்லியாச்சு, அதை பண்ணி அவனை மயக்கம் பண்ண வச்சிடறான். இந்த பக்கம் பார்த்தா தன்னோட ஃப்ரெண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான், என் ஃப்ரெண்ட் இது மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான், அந்த ஃபேமிலியில ஏதோ வியர்டா நடந்துட்டு இருக்கு, எனக்கு போன் பண்ணி சொன்னான், நிறைய ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் காணா போறதுக்கு ஒருவேளை அந்த ஃபேமிலி தான் ரீசனா இருக்கும் போல இருக்கணும்னு கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்துக்க முடியாது, ஏதாவது சார்ஜ் இருந்தா கொண்டுட்டு வா அப்படிங்கிறாங்க. அவன் பேசிட்டே இருக்கும் போது சரி நம்மளே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவெடுக்கிறான். சரி நம்ம ரோஸ்க்கு கால் பண்ணி பாக்கலாம், அவ ஒன்னும் வியர்டா நடந்துக்கல இல்லையா, அப்படி எதுவும் கிறிஸ் சொல்லலையா, சரி நான் அவளுக்கு கால் பண்றான். என்னமா ஆச்சு கிறிஸ் எங்க அப்படின்னு கேட்டோம்னா, அவன் மத்தியானமே கிளம்பி போயிட்டான், உங்களுக்கு தெரியாதா, உங்களுக்கு கால் பண்ணலையா அப்படிங்கிறா. சரி ஒரு நிமிஷம் லைன்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரெக்கார்ட் ஆன் பண்ண, அதுக்குள்ள அவ சுதாரிச்சுக்கிறா. சுதாரிச்சுக்கிட்டு உனக்கே மேல லவ் தானே, நீ எப்படியாவது கிறிஸ்த முடிச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறல அப்படின்ட்டு வேற மாதிரி பேசணும்னு இந்த ரெக்கார்டிங் எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி ப்ரூஃபா காட்ட முடியும், சரி நான் அதை விட்டுறான், வேற என்ன பண்ணலாம்னு அவன் அந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, இந்த பக்கம் காட்டுறாங்க கிறிஸ்த ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு சின்ன மானிட்டர் மாதிரி ஒரு டிவி இருக்கு, அது பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருக்கு, அதுல வந்து ஒரு வயசான கிழவும் பேசுறது, இங்க பாருப்பா உன்ன நான் கேம்ல வின் பண்ணிருக்கேன், வேற ஒண்ணும் கிடையாது, நீ நிறைய ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் இந்த வீட்டுல பாத்துருப்பீங்களா, நாங்க என்ன பண்ணுவோம், எங்களோட பிரெயின் எடுத்து நல்ல ஹெல்தியா இருக்க உங்களோட பிரெயின்ல வச்சுட்டு நாங்க வாழ ஆரம்பிச்சிருவோம், எங்களோட வாழ்க்கைய கண்டினியூ பண்ண ஆரம்பிப்போம், இதுல நாங்க சக்சஸும் பண்ணிருக்கோம், எனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நீ, நான் தான் வின் பண்ணிருக்கோம், உனக்கு எனக்கு ஆபரேஷன் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா கிறிஸ்துக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ எப்படியாவது இந்த குடும்பத்துல தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு அடுத்த ட்விஸ்ட் இதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சிட்டு இருக்கான். டக்குன்னு யோசிச்சு பாக்குறான், அந்த பார்ட்டில நிறைய பேர் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் வந்திருப்பாங்க இல்லையா, எல்லாரையும் இப்படிதான் மாத்தி வச்சிருக்காங்க, இந்த வீட்டுல ஒரு
கார்டனரும் ஒரு குக்கும் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன். சோ அந்த குக்கு வந்து இவங்களோட பாட்டியோட மூளையை எடுத்து அவங்களுக்கு வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த கார்டனருக்கு உங்க தாத்தாவோட மூளையை வச்சு அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. சோ இதுல சக்சஸ் ஆயிருக்காங்க. என்னடா பண்றது, எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கிறிஸ்க்கு ஒரு டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது. பார்ட்டியில ஒருத்தர் போட்டோ எடுக்கும் போது அங்க ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் இருப்பாரு இல்லைங்களா, அவரு மூக்குல இருந்து ரத்தம் வரும். சோ இதுல என்ன தெரியுதுன்னா, அந்த பிளாஷ் லைட் பட்டுச்சுன்னா அவங்களுக்கு பழைய நினைவு, அதாவது அவங்களோட சொந்த வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ ஞாபகத்துக்கு வந்துட்டு போறது வழக்கம். இதை அவர் டக்குன்னு யூகிச்சிடறான். அதனாலதான் அவங்க பிளாஷ் லைட்டுக்கு முன்னாடி நிக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்ட்டியில கூட ஒருத்தர் அடிக்க வந்தாரு இல்லைங்களா, இவர் போட்டோ எடுக்கும் போது பிளாஷ் லைட் பட்டு டக்குன்னு இதை யூகிச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். அடுத்து ஓ அதனாலதான் அவன் நம்மள பார்ட்டியில எதுக்காக இங்க வந்த, இந்த இடத்த விட்டு போயிடுன்னு நம்மள வார்ன் பண்ணிருக்கான் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு யோசிக்கவே இல்லைங்க. டிவில அந்த பக்கம் இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான், இவனுக்கும் இந்த பக்கம் அது புரியுது. அதுக்குள்ள டக்குன்னு டிவில பாத்தீங்கன்னா ஒரு காபி கப்ப வச்சு இவனை ஹிப்னோடைஸ் பண்ணி மயக்க வர வச்சிருக்காங்க. இவனு மயங்க போயிடுறான். அடுத்த சீன் ஆபரேஷன் தியேட்டர்ல. ஆபரேஷன் தியேட்டர்ல அந்த தாத்தா பேசினாரு இல்லைங்களா டிவில, அவருக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து கிறிஸ் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வர்றது நம்ம வணங்காமுடி ஜெர்மி. அந்த ஜெர்மி என்ன பண்றான், ரொம்ப கேர்லெஸ்ஸா கிறிஸோட கையில இருக்க பெல்ட் எல்லாம் அவுத்து விட்டுட்டு இவன் தான் மயக்கத்துல இருக்கான என்ன பண்ண போறான் அப்படின்னு அவன் பாட்டுல கேஷுவலா நிக்க டக்குன்னு பில்லுல இருந்து ஒரு உருட்டு கட்ட மாதிரி ஒரு பால் இருக்கா, அதை எடுத்து ஜெர்மியோட மண்டையில அடிச்சுட்டு வேற ஆபரேஷன் தியேட்டருக்கு வரான். வேற யாரும் இல்லங்க, நம்ம ரோஸோட அப்பா தான் டாக்டர். அந்த ஆளு ஆபரேஷன் பண்றதுக்கு ரெடியா இருக்கான் பாருங்க. அவனையும் போட்டு தள்ளிட்டு நேரா கீழே இறங்கி வீட்டுக்கு வரான். அந்த அம்மா நின்னுட்டு இருக்காங்க ஹிப்னோடைஸ் பண்றதுல வில்லியாச்சு. அவங்க வடிவா உனக்கு டீ கப்ப வச்சு ஹிப்னோடைஸ் பண்றதே பெரிய வேலையா போச்சுன்னு டக்குன்னு ஓடி போய் அவன் டீ கப்ப எடுக்க போக அவங்க அம்மாவும் ஆப்போசிட் சைட்ல ஓடி வராங்க. அவன் அதை புடிச்சு உடச்சு போட்டுறான். சும்மா இல்லங்க, அவங்க அம்மாவையும் கொலை பண்ணிட்டு வெளியில எஸ்கேப் ஆகி வரான். வந்த வேகத்துல அவங்க அண்ணன் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு இவனை தாக்க வரான். ஒரு தடவை தான் அடிச்சு போட்டு சாக்கல, இவன் இந்த தடவை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு மிதிச்சே கொள்றான். இதெல்லாம் தெரியாத நம்ம ரோஸ் நல்ல பாட்டு கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியா மேல இருக்கா. காதுல ஹெட்செட்ட போட்டுக்கிட்டு இவன் கார்கியை எடுத்துட்டு வெளியில எஸ்கேப் ஆகி வேகமா காரை ஓட்டிட்டு வரான். உள்ள ஒரு சர்வன்ட் குக் இருந்தாங்க இல்லையா, அவங்க மேல காரை வேகமா மோதிடுறான். மறுபக்கம் ரோஸ பார்த்தா எஃப்எம் பண்ணு கேக்கலங்க, அடுத்து யாரு டேட்டிங் பண்ணலான்ட்டு அடுத்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப தடால ஏதோ சத்தம் கேட்க, ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு கண் எடுத்துட்டு இவ கீழே வர கார்ல போயிட்டு இருந்த கிறிஸ் டக்குன்னு என்ன பண்றான், இறங்கி ஐயோ இந்த சர்வன்ட் தானே இவங்க, இவங்களையும் நம்ம ஹிப்னடைஸ் பண்ணி ஆபரேஷன் பண்ணி தானே இப்படி மாத்தி வச்சிருக்காங்க, இவங்களும் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் தானே, நம்ம காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு அவங்கள கார்ல தூக்கி போட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட தூக்கி உட்கார வைப்பான். ஆனா அந்த அம்மா பாத்தீங்கன்னா அவங்க மூளை ரோஸோட பாட்டியோடது இல்லையா, என் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டேன், எங்க பிளான் எல்லாம் சொதப்பிட்டேன், உன விட மாட்டேன் இவன் மேல பாஞ்சி இவனை தாக்குறாங்க. கண்ணோட வந்த ரோஸ் கிராண்ட்மா அவனை தாக்குங்க தாக்குங்கன்றா. அதுக்குள்ள வண்டி அப்படி இப்படி ஆடி போயிட்டு ஒரு மரத்துல மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுது. உனக்கு கால பலமா அடிபட்டுறது, இறங்கி நொண்டி நொண்டி நடந்து போறான். டக்குன்னு பார்த்தா அந்த தோட்டக்காரன் இருக்கா இல்லைங்களா, அவன் தாக்க வரான். பின்னாடி ரோஸ் தாத்தா அவனை தாக்குங்க அப்படிங்கிறா. அவரு ஹேல் அண்ட் ஹெல்தியா இருக்காரு, இவனால சண்டை போடவே முடியல, என்ன பண்றதுன்னு டக்குன்னு யோசிச்சு மொபைல்ல இருக்க பிளாஷ் லைட் எடுத்து அவர்கிட்ட காமிச்சோன்னா அவருக்கு தன்னோட பாஸ்ட் அதாவது அவரோட நினைவு சுய நினைவுன்னு திரும்பிடுது. யோ நம்ம வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் அடிக்கிறோமே, இதை இப்படியே விடக்கூடாதுன்னு காட்டிக்காம டக்குன்னு ரோஸ் பக்கம் திரும்பி நீ ஏமா கஷ்டப்படுற, கண்ணை என்கிட்ட கூட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் கிட்ட இருந்து கண்ணை வாங்கி ரோஸையே சுட்டுறாரு. இத சற்றும் எதிர்பார்க்காத ரோஸ் அப்படியே கீழே விழுந்துடுறா. இதுக்கு மேல நான் உயிரோட இருக்க கூடாது, என்னோட உடம்பு ஓ ஃபேமிலிக்கோ இல்ல யாருக்கும் யூஸ் ஆக கூடாதுன்னு தன்னைத்தானே அவரு சூசைட் பண்ணிட்டு செத்து போயிடுறாரு. அப்படியே அந்த ரோஸ் சும்மா இல்லங்க, அந்த துப்பாக்கி எடுத்து எப்படியாவது கிறிஸ்துவ கொலை பண்ணணும், வெளியில போனா உண்மையெல்லாம் சொல்லிடுவான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி எடுக்க போக இவன் காலாலேயே துப்பாக்கியை தள்ளி விட்டுறான். ஏண்டி ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் அவ்வளவு இலக்கரமா போச்சா, எங்களை நீங்க பாப்பீங்க லவ் பண்ணுவீங்க உண்மையா இருக்க மாதிரி நடந்துப்பீங்க, அப்புறம் எங்களை இது மாதிரி மாத்தி உங்களோட அடிமையா வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து புடிச்சு இருக்க நெருக்கிறான். பட் அவனுக்கும் அவன் மனசுல லவ் இருக்கும் இல்லையா, என்னதான் இருந்தாலும் டக்குன்னு ஒருத்திய கொலை பண்ண முடியாது இல்லையா, அப்படியே விட்டுறான். அந்த நேரத்துல ரோஸ் ரொம்ப நல்லவ மாதிரி தன்னோட லவ் எல்லாம் கொட்ட அதை ஃபீல் பண்ணிட்டே, என்னை ஏமாத்துறதுக்கு இன்னும் உனக்கு வார்த்தைகள் இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே அவளை பாக்குறான். அந்த சமயத்துல ஒரு பேட்ரோல் வந்து நிக்குது. பேட்ரோல பார்த்து ரோஸ் ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ கத்துறான். இவன் ஹேண்ட்ஸ் அப் பண்ணிக்கிட்ட பேட்ரோல ஒத்து பாக்குறான். அங்க பார்த்தா இவனோட ஃப்ரெண்டு, எந்த ஒரு கேள்வியும் கேட்கல அவன் ஃப்ரெண்டு. இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து வந்தவனுக்கு எல்லாம் புரியும் இல்லைங்களா, நான் தான் அவங்க வீட்டுக்கு போக வேணாம்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போறான். என்ன எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு இவன் கேக்க, டேய் நான் ஒரு போலீஸ்காரன்டா, இதெல்லாம் கேப்ப வாடா போலாம் அப்படின்னு சொல்லி வண்டியில இவங்க கிளம்பி போக ரோஸுக்கு அப்படியே துள்ள துடிக்க உயிர் போயிட்டே இருக்கு. இதோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. ஒரு வழியா கிறிஸ் அந்த கொல்லக்குட்ட கும்பல்ல இருந்து தப்பிச்சு போயிடுறான். இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. Thank you for watching. This is Tamil Local Candy. I am Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.